இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னா, சதய நட்சத்திரம் கும்பராசிக்கான சித்தர் அப்படிங்கும்போது இவர் சட்டைநாதர் சித்தர். இந்த சட்டைநாதர் சித்தர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவசமாதி சீர்காழியில் இருக்குது. அப்போ இந்த சீர்காழியில் மட்டும்தான் சட்டைநாதர் சித்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சில பேர் கேட்குறது உண்டு, எங்கே அங்கே மட்டும்தான் சுவாமி இருக்கார் அப்படிலாம் இல்லை. சுவாமி எப்படி வந்து நீக்கமரம் நிறைந்தவர் இறைவனோ, அதே போல தான் நம்ம சித்தர்கள் வந்து எப்பயுமே வந்து நீக்கமரம் நிறைந்தவர்கள் தான் சித்தர்கள். இவங்க சூட்சம நிலையில் உங்கள் கூடையே பயணப்படுவாங்க, உங்கள் பக்கத்துலேயே வருவாங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் அதை உணர முடியும். ஒருவேளை சித்தர்களை உணர்ந்தவர்கள் இருந்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா, கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ, இதை நீங்கள் பண்ணும்போது இது மூலமாக சித்தர்கள்கிட்ட வழிபாடுகள் செய்யணும்னு யாராவது ஒருத்தர் அந்த நல்ல சிந்தனையில் போனாங்கன்னா, அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே. அதே மாதிரி இந்த சித்தர்களோட மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால், தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம். இல்லை இந்த சதய நட்சத்திரத்துக்குள்ளே கும்பராசிக்குள்ள மந்திரம் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களாக இருந்தீங்கன்னா, சட்டைநாதர் சித்தரோட மந்திரம் வேணும்னு கேட்குறவங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள். 8110933000 நம்பருக்கு மட்டும் கேளுங்கள். ஏன்னா இந்த சித்தர் சீரீஸ் பண்ணும்பொழுது இந்த அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இந்த சதய நட்சத்திரம் வரைக்கும் பொறுமையாக நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இதில் எங்கே நான் வெற்றின்னு சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு தயங்கினேங்க, என்னடா அது ஒரு போரிங்காக நினச்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு மெசேஜஸ் எனக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதில் நான் என்ன சில விஷயங்கள், சில பல மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட, சில பேர்லாம் ஃபாரினில் இருக்கிறவங்கள்லாம் கூட, சில பேர்லாம் வந்து இந்த சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் பண்ணணும்னு கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதுக்கு நீங்கள் இந்த கிராண்ட் சக்ஸஸ் கொடுத்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இந்த இடத்துல நான் ஏன் இந்த பெருமையாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, நீங்கள்லாம் என் குடும்பம் மாதிரி, அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் தினசரி இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா, அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க கேட்டுட்ருக்காங்க, பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, அது போய் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம ஷேர் பண்ண சொல்கிறதுனால நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறனால, கேட்டுகிட்டே இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டெஃபினட்டாக இந்த மூல மந்திரங்கள் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். ஏன்னா இதை நான் ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட தான் இந்த இந்த சீரீஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். இந்த ஜபங்களை பண்ணும்பொழுது இந்த அக்ஷரங்கள் மாறாமல் இந்த ஜபங்கள் பண்ணுங்கள். பண்ண மாபெரும் வெற்றிகளை நீங்கள் உணர்வீர்கள். இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அதே போல் இந்த ஊழ்வினை பயன் உங்களை விட்டு விலகிறதுனாலே சித்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த பாவங்கள் செஞ்சுருந்தாலும், தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ போன ஜென்மத்தில் செஞ்சுருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுருந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சித்தர்களை மனசார நீங்கள் வழிபட அந்த வழியிலேருந்து உங்களை படிப்படியாக எடுத்துருவாங்க. ஒன்ஸ் அதை எடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்றது தான் யதார்த்த உண்மை. இதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சித்தரை நான் வழிபட்டேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் வழிபட நம்ம கெட்டதுகள் நம்மளை விட்டு போகும்போது நல்லதுகள் தானாக வந்துடுது அன்பர்களே. இந்த சூட்சம நிலை வழிபாட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மனசார சட்டைநாதர் சித்தரோட திருவுருவப்படத்தை எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சந்தன கட்டையை எடுத்து வச்சுக்கிறதும், அதில் நீர் விட்டு கல்லில் வச்சு நல்லா தேய்க்கிறதும், தேய்க்கும் பொழுது சந்தனமாக வரும். இதை தினசரி ஒரு பொட்டு மேனிக்கு, அதாவது கீழிருந்து மேல் நோக்கி ஒவ்வொரு பொட்டை எடுத்து வச்சுட்டே வாங்க. வச்சுட்டு வந்தபோது அதில் குங்குமமும் எடுத்து வச்சுட்டே வாங்க. நல்ல படையல் போடுங்க. படையல் போடுறது வந்து எவ்வளோ உங்கள் வசதி இருக்கோ அந்த அளவுக்கு படையல் போடலாம். படையல் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு காருண்யம், ஜீவ காருண்யம், அதாவது வாய் இல்லாத ஜீவன்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உணவு உட்கொள்கிறது வந்து ரொம்ப விசேஷ பலனை உங்களுக்கு கொடுத்துரும் நண்பர்களே. இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு அன்னதான உண்டியல் மாதிரி ஒரு உண்டியல் வைங்க. அடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே நீங்கள் மனசார சட்டநாத சித்தரை நினச்சி நம்ம கும்பராசி சதய நட்சத்திரத்தில் இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் மனசார எடுத்து வச்சுக்கிறதும், தினசரி உங்கள் வசதிக்கு எவ்வளோ கடவுள் வசதி கொடுத்துருக்காரோ அந்த காசு அதில் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் போட்டுட்டே வரும்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் இல்லையா, மாதம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் அந்த பணத்தை நீங்கள் எடுங்க. இந்த பணத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முடியாதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இல்லாதவர்கள்னால் பொருளாதார ரீதியான இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும், இதை நீங்கள் செய்ய சித்தர்களோட மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அதே மாதிரி இந்த சூட்சம நிலை, அதாவது சித்தர்கள் எப்பயுமே அப்படின்னா ஸ்தூலத்தில் பார்க்கலாம் பாருங்கள். ஸ்தூலம்னா கண்ணார பார்க்கறது ஸ்தூலம், சூட்சமங்கிறது கண்ணுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் உங்கள் கூடையே பயணப்படும். இந்த சூட்சம நிலையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தர்கள் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க கரெக்டாக இருக்காங்களா, இல்லை தற்பெரும் அடிக்கிறாங்களா, இல்லைன்னா நம்மளை முன்னிறுத்துறாங்களா, இவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது
உங்களுக்கு அதில் வர பெனிஃபிட்ஸாக நினைக்காமல் அடுத்தவங்களுக்கு நீங்கள் பெனிஃபிட்ஸ் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அந்த சித்தர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த சித்தர் என்ன பண்ணிடுவார்னா, அவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பார். இது ஒருவேளை வேறு நட்சத்திரத்துக்காரங்க பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ள நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதில் நம்ம இந்த சித்தர் சீரீஸில் போய் பாருங்கள். இது அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இப்போ சதய நட்சத்திரம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா இந்த இதையும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை கால் பண்ணி கேட்டு இந்த மந்திரங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்க ஜபிக்க ஜபிக்க ஜபிக்க, இதில் நீங்கள் ஒரு கர்த்தாவாக இருந்தனால, கர்த்தானா நீங்களும் ஒரு உந்து சக்தியாக இருந்தனால அந்த சித்தரோட பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களே. அதே போல் இந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாருன்னா சிவபெருமான். அதே மாதிரி அவங்க யாரை அம்மாவாக நினச்சி வழிபட்டாங்கன்னா பார்வதி தேவியை. அந்த சிவசக்தி ஸ்வரூபமான பானலிங்கத்தை முன்வைத்து நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பானலிங்கத்தை முன் வச்சு நீங்கள் இந்த ஜபங்கள் பண்ண வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த பானலிங்கம் இலவசமாகவே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் பூஜை செய்யணுங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மெனக்கிட்டு பண்ணுறோம். என்ன கூட பயணப்படக்கூடிய இந்த 4 வருஷம் பயணப்படுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதை நம்ம எங்கேருந்து கொண்டு வரோம்னு தெரியும். நர்மதா கரையிலேருந்து கொண்டு வந்து லைக் குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ் சென்டர்லேருந்து அங்கேருந்து மெனக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய புதுயுகம் நேயர்களுக்கு வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துன்னு வரேன். திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருக்கிறவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க அதுக்கு போஸ்டல் அண்ட் பேக்கிங் கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்புவோம். ஏன் அந்த பேக்கிங் இது பண்ணுறோம்னா சில நேரத்தில் அது உடஞ்சி போயிடக்கூடாதுங்கிறதுனால பேக்கிங் பண்ணி அனுப்புவோம் நண்பர்களே. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது மாபெரும் வெற்றிகளை நீங்கள் உணர முடியும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு சித்தர்கள் வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.